ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் பிளாக் பார்க்கலாங்க. நிறைய ஷார்ட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து இன்றைக்கி தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து மதுரையிலேருந்து என்னோடய ஹஸ்பண்டோட நேட்டிவ் ஊர். ஸோ அங்கே வந்து தேரோட்டம், அதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோங்க. போகிற வழியில் வந்து ஒரு கார்னர், அதாவது ஒரு ரவுண்டானம் சொல்லுவாங்க, விறகுனூர் ரவுண்டானம், அது பக்கத்தில் இந்த கடையில் தான் நாங்கள் எப்போயுமே ஊருக்கு போகும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவோம். ஸோ அங்கே வந்து வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ திருமங்கலம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. திருமங்கலம்லேருந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வீட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 130 கிலோமீட்டருங்க வீட்டுக்கு, எங்கள் மாமியார் வீட்டுக்கு. ஸோ நம்ம வந்து பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் அப்படி சுற்றி பார்த்துட்டே போகலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock நாங்கள் கிளம்பினோம். ஸோ நாங்கள் பொறுமையாக தான் போனோம், ரொம்ப ஸ்பீடாக போக முடியல, ஏன்னா ரோடெல்லாம் ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஈவினிங் தான் வீட்டுக்கு போனோம். நெக்ஸ்ட் டே, இது வந்து சாட்டர்டே நாங்கள் போனோம், சண்டே வந்து தேரோட்டம். ஸோ காலையிலே வந்து கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ என்னோட குடிப்பையனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பார்த்துக்கிறேங்க. ஸோ அதனால் என்னால் வந்து வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் அப்லோட் பண்ணவே முடியல. ஸோ அவன் வந்து கொஞ்சம் சவுண்டு போட்டுகிட்டே இருக்கிறான், என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெண்டு வீடியோவும் கவர் ஆகிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ரேண்டமாக தான் எடுத்துருக்கிறேன், ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு ரேண்டமான கிளிக்காக வந்து பாருங்க. இது கோவிலோட தெப்பக்குளம். ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து தேரெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆஃப்டர்நூன் தேரோட்டமும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ தேரோட்டம் வந்து ஃபுல்லாகவே நான் ஷார்ட்ஸில் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஃபுல் வீடியோவாக நான் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, என்னால் பசங்களையும் மேனேஜ் பண்ணிவிட்டு வீடியோஸ் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் காலையில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமாக போய் பார்த்துட்டு வந்தோம். ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா தேரோட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃபுல்லாக வந்து என்னால் எந்த இதுவுமே வந்து ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. ஷார்ட்ஸும் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்றனால என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 10 years பேக் நான் வந்திருக்கிறேன். ஸோ அப்போயும் வந்துட்டு கடைகள் ரொம்ப அதிகமாக இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கடைகள்லாம் இருந்துச்சு. இந்த டைம் ரொம்ப அதிகமாக போட்டிருந்தாங்க கடைகள். அப்புறம் ராட்டினம் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எல்லா வருஷமும் போடுவாங்க. இப்போ என்னால் வந்து ஒரு வருஷமும் நாங்கள் வரணும்னு நினைப்போம், வரவே முடியாது. இந்த டைம் மதுரையில் இருந்ததுனால நாங்கள் வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வேறு வந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படி வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மண்டே நான் வந்து வீட்டில் வந்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஆஃப்டர்நூனுக்குனால வந்து வீட்டில் நிறைய பாத்திரம் செஞ்சிச்சு, எல்லாம் கழுவிடலாம். அப்புறம் வந்து டேபிள் எல்லாம் வந்துட்டு கபோர்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப தூசியாக இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டெட்டால் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். என்னால் வந்து இந்த ஒர்க் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா நான் பசங்களையும் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் பசங்களை வந்து ஹஸ்பண்ட்கிட்ட கொஞ்சம் ரூம்குள்ளே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தான் இந்த வீடியோ கூட என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபுல்லாக வந்து என் பையன் வந்து கேமராவும் வந்து தள்ளி விட்டுறான், வீடியோ எடுக்க விட மாட்டேன்றான். ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணவே முடியலைங்க. ஸோ ரொம்ப வந்து டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கவேனா கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் அப்பப்போ நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. என்னால் முடிஞ்ச அளவை நான் இது வந்து 2 months முன்னாடி நான் எடுத்த வீடியோ. ஸோ டக்கு டக்கு நம்ம வந்து எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிடலாம், எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஒரு வீடியோ வரும். நிறைய வீடியோஸ் எடுப்பேன், என்னால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாமல் தான் எனக்கு ரொம்ப வந்து டிலே ஆகுது. ஸோ எதுவும் நினச்சிக்க வேணா, கண்டிப்பாக நான் எல்லா வீடியோஸும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுதான் வந்து வீட்டோட ஹால். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.